மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். ஆளுநரின் வருகையை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரிஷா தலைமையில் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் சீர்காழியில் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் கடலில் பேனா சின்னம் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வழக்கில் ஆந்திரா, கர்நாடகா போன்ற கடலோர மாநிலங்களை எதிர் மனுதாரர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக மரங்கள் நட வேண்டும் என மனுதாரர் கூறியுள்ளார். பேனா நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை வழங்கியிருக்கும் அனுமதியை ரத்து செய்து பேனா சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு எதிராக கருத்து கூறும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடனடியாக புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை அருகே சயனைடு கலந்த மது குடித்து இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பவம் நடைபெற்ற மதுக்கடை மற்றும் மதுபான கூடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். தஞ்சை கீழவாசல் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுக்கடையில் மது வாங்கி குடித்த இருவர் உயிரிழந்தனர். உடற்கூறாய்வில் அவர்களது உடலில் சயனைடு இருந்தது கண்டறியப்பட்டது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஐவர் கொண்ட தடயவியல் அதிகாரிகள் குழு மற்றும் காவலர்கள் ஆய்வு செய்தனர். முன்னதாக உயிரிழந்த நபர்களுக்கு சயனைடு எப்படி கிடைத்தது என்பது தொடர்பாக விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த நபர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த 3 மதுபான கூடங்களுக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத கூடங்களில் மது வாங்கி அருந்திய பலர் உயிரிழந்த நிலையில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் மதுக்கூடங்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கும்மிடிப்பூண்டியில் உள்ள ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்லையான எலவார் பகுதியில் உள்ள 2 மதுபான கூடங்கள் மற்றும் சுண்ணாம்புக்குளத்தில் உள்ள 1 மதுக்கூடம் உட்பட சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 3 மதுபான கூடங்களை மூடி காவல்துறையினர் சீல் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் விஷச்சாராயத்தை அருந்தி 14 பேர் உயிரிழந்த வழக்கில் 12 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி எக்கியார் குப்பத்தில் விஷச்சாராயத்தை குடித்து 70க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர். 14 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த அமரன், ரவி, முத்து, ஆறுமுகம், கெமிக்கல் நிறுவன உரிமையாளர் இளைய நம்பி உள்ளிட்ட 12 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 12 பேரில் மதன் என்பவரை தவிர மற்ற 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடலோர மாவட்டங்கள் மற்றும் மாநில எல்லை மாவட்டங்களில் கலால் அலுவலர்கள் கலால் காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து வெளிமாநில மதுபானம் மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் மாவட்ட அளவிலான அனைத்து கலால் மற்றும் துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையருடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மணமகிழ் மன்றங்கள் மற்றும் ஹோட்டல்களுடன் இணைக்கப்பட்ட மதுபான கூடங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் மூடப்படுகிறதா என்பதை கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரசு மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டுள்ள நாட்களில் கடைகள் மூடப்பட்டுள்ளதா என்பதை கள ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்திட வேண்டும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 கூடுதல் நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் இருந்த உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தனபால், கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி சக்திவேல், சென்னை தொழிலாளர் நீதிமன்ற முதன்மை நீதிபதி குமரப்பன், கோவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி ராஜசேகர் ஆகிய 4 பேர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4 நீதிபதிகளுக்கும் பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகளுடன் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளது. பிரபல பேச்சாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனிக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர். ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு லட்சினை பொருத்திச் சென்ற வாகனத்தில் கருப்பு ஸ்டிக்கர் அடர்த்தியாக ஒட்டப்பட்டு பம்பர் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் வாகன எண் சரியாக இல்லை எனவும் டுவிட்டர் மூலம் சென்னை போக்குவரத்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவலர்கள் அது திண்டுக்கல் லியோனியின் வாகனம் என கண்டறிந்ததுடன் அந்த வாகனத்துக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதித்தனா்.